அந்த ஹெவியான ஒரு ஆரம் கொடுத்துருக்காங்க. அந்த முத்து இருக்குது, அதே மாதிரி அந்த காயின்ஸ் இருக்குது. தொங்குற மாதிரியான ஒரு நெக்லஸ் கொடுத்துருக்காங்க. மகாலட்சுமியோட ஃபேஸ் இருக்காங்க. இன்றைக்கான வீடியோவில் பிரைடல் ஜுவல்லரி ரெண்டில் என்ன ப்ரைஸில் கிடைக்குதுன்னு பார்க்க போகிறோம். என்னெல்லாம் டிசைன்ஸ் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். கூடவே பார்த்தீங்கன்னா வந்து யூஸ் பண்ண பிரைடல் ஜுவல்லரிஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து இப்போ சேலில் இருக்குது. அதோட ப்ரைஸும் என்னன்றதை பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா வந்து ஏடி கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். ரிசப்ஷனுக்கெலாம் போடுற மாதிரியான ஹெவியான செட் இருக்குது. முகூர்த்தத்துக்கு மேட் ஃபினிஷிங்கில் வரக்கூடிய அந்த கோல்டு ஜுவல்லரி மாதிரி வரக்கூடிய கலெக்ஷன்ஸும் நிறையவே இருக்குது. அது எல்லாமே என்ன விலையில் இருக்குதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு லக்ஷ்யாயில்லம். இந்த கடை துல்ஹன் ஜுவல்லரி. மின் ஸ்ட்ரீட்டில் வரக்கூடிய நக்கோடா பிளாசாக்குள்ளே இந்த கடை இருக்குது. இப்போ வீடியோவில் பார்க்குற கலெக்ஷன்ஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் கூட நிறைய விதமான சோக்கர் கலெக்ஷன், பிரைடல் செட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. கடைக்கு வந்து ஆன்லைன் ஃபெசிலிட்டி இருக்குது. நீங்கள் வாட்ஸ்அப் வழியாக ஃபோட்டோஸ் பார்த்தோம், இல்லை வீடியோ கால் வழியாக வந்து கூட உங்கள் ஜுவல்லரிஸை வந்து ஆர்டர் பண்ண முடியும். இந்த வீடியோவோட ஃபஸ்ட்டு பாதை செக்ஷனில் நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து முகூர்த்தத்துக்கு போடுற மாதிரியான கலெக்ஷன். இது எல்லாமே வந்து செகண்ட் சேல்லையும் கிடைக்குது. செகண்ட் சேலில் நீங்கள் வாங்கும்பொழுது இந்த ஜுவல்லரிஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 8000 ரூபாய் விலையில் வருது. ரெண்டுக்கு எடுக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா 3 நாளைக்கு வந்து 2000 ரூபாய் விலையில் வரும். எல்லாமே வந்து ஃபஸ்ட் குவாலிட்டியில் வரக்கூடிய முகூர்த்தம் கலெக்ஷன்ஸ் தான். ஹெவியான முகூர்த்தம் செட்டு இது. இதில் பார்த்தீங்கன்னா வந்து கெம்பு டைப்பில் வரக்கூடிய அந்த க்ரீன் ஸ்டோன் வச்சுருக்காங்க. அந்த மேட்ச் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஜிமிக்கி இருக்குது. பெரிய வெயிட்டான ஒரு ஆரம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து ஒட்டியான வருது, வங்கி வருது, ஜடபிலை எல்லாமே வருது. சில செட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஜடபிலை வந்து ஜாயின் செயின் டைப்பில் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. சில கலெக்ஷன்ஸில் வந்து சிங்கிள் சிங்கிளாக வர மாதிரி இருக்குது. அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா வந்து சிங்கிள் எடுத்துச்சுடி வர மாதிரி இருக்குது. இதே சிங்கிளை வந்து நீங்கள் வந்து 3 லேயர் வர மாதிரி எடுத்துச்சுடியாக கேட்டால் கூட மாற்றியும் கொடுப்பாங்க. இதுக்கு வந்து வரக்கூடிய வெயிட்டான மாறும் அந்த நகாஸ் டைப்பில் வரக்கூடிய ஒரு டிசைனில் இருக்குது. சிங்கிள் சிங்கிளாக வர மாதிரியான ஜடபிள்ளை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அதை மேட்ச் பண்ணுற மாதிரியான ஒட்டியானமும் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்குற இந்த செட்டு பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டுக்கு வந்து 3 நாளைக்கு வந்து 2000 விலையில் இருக்குது. இதை நீங்கள் செகண்ட்ஸில் இதை அப்படியே பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் வந்து 8000 ப்ரைஸில் வருது. இதுக்கு வரக்கூடிய அந்த ஜட செட்டு பார்த்தீங்கன்னா வந்து அந்த செயின் டைப்பில் வரக்கூடிய ஒரு ஜட செட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. வெயிட்டான ஒரு ஆரம் இருக்குது. இது வந்து வங்கி அதுக்கு வரக்கூடிய. அதே மாதிரி ஒட்டியான கலெக்ஷன்ஸும் இருக்குது. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த முகூர்த்தம் செட்டில் வரக்கூடிய அந்த மகாலட்சுமி காயின்ஸ் வச்ச மாதிரியான முகூர்த்தம் செட்டு இது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா வெயிட்டாக வரக்கூடிய ஒரு செட்டு தான். இது ஃபஸ்ட் குவாலிட்டியில் இருக்குது. இது அதுக்கு வரக்கூடிய ஒட்டியானம். இது கொஞ்சம் இன்னும் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியான ஒரு செட்டு இது. இது செகண்ட் சேல்லே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10000 விலையில் இருக்குது. ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 3000 விலையில் வருது. மேலே ஃபுல்லாக சின்ன சின்னதாக கோல்டுலேயே வந்து முத்து வர மாதிரி அதை மேட்ச் பண்ணுற மாதிரியான ஜிமிக்கி நித்திச்சுட்டி ஒட்டியானவை எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா அந்த ஜடபிள்ளை கூட பார்த்தீங்கன்னா வந்து ஹெவியான ஒரு ஜடபிள்ளையாக வருது. இது அதுக்கு வரக்கூடிய ஒட்டியானம். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து முகூர்த்தத்துக்கு போடுற மாதிரியான ஹெவியான ஒரு செட்டு தான். இது 3 டைப் நெக்லஸ் வருது. நடுவில் ஒரு ஆரம் மாதிரி கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பெரிய ஒரு ஆரம் வர மாதிரியே கொடுத்துருக்காங்க. எல்லாத்தோட ஃபினிஷிங்கும் வந்து நல்லாயிருக்கு. செகண்ட் ஜுவல்லரியும் பார்த்தீங்கன்னா புது ஜுவல்லரி மாதிரி தான் இருக்குது. இது அதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரியான கம்பல் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே அதில் வரக்கூடிய ஜடவில்லை. இந்த செட்டை பார்த்தீங்கன்னா ஹெவியான ஒரு முகூர்த்தம் செட்டு தான் இது. இது செகண்ட் சேலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது 8000 விலையில் இருக்குது. ரெண்ட்டுக்கு எடுக்கும்போது 3 நாளைக்கு 2000 விலையில் வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான். கீழே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் பீட்ஸ் தொங்குற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த முகூர்த்தம் செட்டில். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 3 டைப்பில் நெக்லஸ் வருது. நடுவில் வந்து ஒரு மிடில் ஆரம் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் பெரிய ஒரு ஆரம், பெரிய அளவு நெக்லஸ். அதே மாதிரி மகாலட்சுமியோட ஃபேஸ் இருக்கா மாதிரியான ஒரு நெக்லஸ் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து இந்த மிடில் ஆரம் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுலேயும் அதே மாதிரியான ஒரு டிசைன் தான் இருக்குது. அது கீழே பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ஆரம் இருக்குது. இது வந்து ரெட், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா க்ரீன் ஸ்டோனும் இருக்குது. பெரிய ஒரு ஜிமிக்கி இருக்குது.
அதே மாதிரி வங்கி ஒட்டியான எல்லாமே பார்த்தீங்கன்னா அதே டிசைனில் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து ஜடபிள்ளை. இந்த முகூர்த்தம் செட்டில் வந்து கிரீன் அதே மாதிரி அந்த ரூபி கலரில் வரக்கூடிய ஸ்டோனும் இருக்குது. அதை மேட்ச் பண்ணுற மாதிரி ஜிம்மிக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆரம் பார்த்தீங்கன்னா வந்து அதே மாடலே வருது. ஹெவியாக வரக்கூடிய ஒரு டாலர் கொடுத்துருக்காங்க. இது வங்கி. நம்ம பார்க்குற டிசைன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய முகூர்த்தம் டிசைன்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இது ஜடபிள்ளை பார்த்தீங்கன்னா இந்த டைப்பில் வருது. சிங்கிளாக வராமல் தொடர்ந்து வர மாதிரியான ஒரு ஜடபிள்ளை செட்டு. அடுத்து நம்ம பார்க்குற அந்த செட்டும் பார்த்தீங்கன்னா வந்து ஹெவியான ஒரு முகூர்த்தம் செட்டு தான். கீழே ஃபுல்லாக நிறைய வந்து கோல்டு கலரில் வரக்கூடிய இந்த முத்து தொங்குற மாதிரி பெரிய அளவில் வந்து ஒரு ஆரம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து சின்ன சின்ன ஜடபிள்ளை. இது வந்து ஒட்டியானம் எல்லாமே ஃபுல் சீட்டாக வரக்கூடியது தான். இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா முத்து வந்து கொஞ்சம் நிறைய தொங்குற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த முகூர்த்தம் செட்டில். இந்த ஆரத்துலேயும் பார்த்தீங்கன்னா கீழே ஃபுல்லாக முத்து தொங்குது. அதே மாதிரி வந்து அந்த ஒட்டியானம் வங்கி எல்லாத்துலேயும் கூட பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கீழே வந்து முத்து தொங்குற மாதிரியான டிசைனே கொடுத்துருக்காங்க. இந்த செட்டு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு காயின்ஸும் வர மாதிரி கீழே வந்து அந்த கோல்டு கலரில் முத்து தொங்குற மாதிரியான செட்டு இது. இந்த வங்கிலையும் கூட பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கீழே ஃபுல்லாக அந்த கோல்டு கலர் முத்து தொங்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. நிறைய செட்டு பார்த்தீங்கன்னா அந்த மகாலட்சுமி முகமும் அந்த கோல்டு கலர் காயின் வர மாதிரியான செட்டாக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்குற செட்டு பார்த்தீங்கன்னா வந்து அந்த முத்து வச்சா மாதிரியான செட்டு இது. நல்லா ஹெவியான ஒரு ஆரம் கொடுத்துருக்காங்க. அந்த முத்து இருக்குது அதே மாதிரி அந்த காயின்ஸ் இருக்குது. வெயிட்டான ஒரு செட்டு தான் இதுவும். இதுக்கு வரக்கூடிய ஜடபிள்ளையெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த முத்து வச்சா மாதிரியான ஒரு டிசைன்லே தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பெரிய அளவில் ஜிமிக்கி வருது இந்த முகூர்த்தம் செட்டில் பார்த்தீங்கன்னா. அதை மேட்ச் பண்ணுற மாதிரியான ஒட்டியானம் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்குற செட்டில் பார்த்தீங்கன்னா நித்திச்சுடி வந்து உங்களுக்கு வந்து இந்த ட்ரிபிள் லேயரில் வர மாதிரியான நித்திச்சுடியாக இருக்குது. எல்லா செட்டுக்கும் இதே மாதிரி நித்திச்சுடி வேணும்னா கூட செட் பண்ணி கொடுப்பாங்க. அந்த மூணு லைன்ஸில் வர மாதிரி நித்திச்சுடி இது. இதுக்கு பார்த்தீங்கன்னா நெக்லஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே நிறைய முத்து தொங்குற மாதிரியான ஒரு நெக்லஸ் கொடுத்துருக்காங்க. மகாலட்சுமியோட ஃபேஸ் இருக்க மாதிரி அதே மாதிரி ஒரு ஆரம் இருக்குது. நிறைய கீழே ஃபுல்லாக முத்து வர மாதிரி. இந்த ஜடபிள்ளை செட்டுலேயும் கூட பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நிறைய முத்து வர மாதிரியான ஜடபிள்ளை இருக்குது. இதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா ஃபுல் பிரைடல் செட்டு தான் அது. ரெண்டுலேயும் இருக்குது, செகண்ட் சேல்லையும் இருக்குது. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காயினும் அந்த மகாலட்சுமி ஃபேஸும் வரா மாதிரியான செட்டு. ஒரு பெரிய நெக்லஸ் கொடுத்துருக்காங்க. அதை மேட்ச் பண்ணுற மாதிரியான ஒரு ஆரம் வருது. நித்திச்சூடி இருக்குது, வங்கி, ஒட்டியானம், ஜடபிள்ளை எல்லாமே ஒரு கோல்டு ஃபினிஷிங்கில் வரக்கூடிய ஒரு முகூர்த்தம் செட்டு இது. ஒரு நீட்டான ஃபினிஷிங்கில் வரக்கூடிய பிரைடல் செட்டு. இது அடுத்த மாடல். இது ஹெவியான முகூர்த்தம் செட்லேயே இதில் பார்த்தீங்கன்னா இந்த கெம்பு டைப்பில் வர மாதிரியான அந்த ரூபி ஸ்டோன் மாதிரி வச்சுருக்காங்க. இதிலே வந்து கிரீன் ஸ்டோன் வச்ச மாதிரியான கலெக்ஷன்ஸும் இருக்குது.
இதுக்கப்புறம் நம்ம பார்க்குற இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிசப்ஷனுக்கு போடுற மாதிரியான ஒரு செட்டு, ஏடி டைப்பில் வரக்கூடிய ஒரு செட்டு தான் அது. இது வந்து பட்டு சாரீக்கும் மேட்ச் ஆகும், டிசைனர் சாரீக்கும் மேட்ச் ஆகும், லெஹெங்காக்கும் போடலாம். நீங்கள் ஃப்ராக் போடுறீங்க அப்படின்னா கூட இந்த சோக்கர் டைப்பில் வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாம் கூட ரொம்ப அழகாக மேட்ச் ஆகும். இந்த ஏடி செட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோல்டு பேஸில் வர கோல்டு ஏடி செட்டும் இருக்குது, சில்வர் பேஸில் வரக்கூடிய சில்வர் ஏடி செட்டும் இருக்குது, சில்வரில் கோல்டு பேஸில் வர மாதிரியான கலெக்ஷன்ஸும் இந்த வீடியோவில் இருக்குது. அடுத்தடுத்த ரிசப்ஷன் செட்டு கூட பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபுல் ஒயிட் ஸ்டோன் வச்சுருக்காங்க, கீழே வந்து கோல்டு பேஸில் வர மாதிரியான மெட்டல், நடுவில் பார்த்தீங்கன்னா பெரிய அளவு க்ரீன் கலர் ஸ்டோன் இருக்குது. இது ரெட்டுலேயும் கூட கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா வந்து மூணு லேயர் வர மாதிரியான ஒரு ஆரம், இது அதை மேட்ச் பண்ணுற மாதிரியான ஒட்டியானம் இருக்குது, வங்கி இருக்குது, சிங்கிள் சிங்கிளாக வரக்கூடிய ஜடபிள்ளை கலெக்ஷன்ஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிங்க் டைப்பில் வரக்கூடிய ஸ்டோன் வச்சுருக்காங்க. இது கம்பல் வந்து இந்த டைப்பில் கொடுத்துருக்காங்க. சில கலெக்ஷன்ஸில் ஜெமிக்கி டைப்லேயும் வருது. இதில் பெரிய அளவு ஆரம் இருக்குது, குட்டியான மங்கி ஜடபிள்ளை இது எல்லாமே. ஏடிலே வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு டிசைனில் இருக்குது, இதுவும் வந்து நெக்லஸ் வருது, நடுவில் ஒரு மிடில் ஆரம் கொடுத்துருக்காங்க, நீளமான ஒரு ஆரம், இதுக்கு ஜிமிக்கி டைப்பில் கம்பளை கொடுத்துருக்காங்க. வீடியோவில் நீங்கள் பார்க்குற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் பீஸோட விலை, இதே செட்டு செகண்ட்ஸுக்கு வேணும்னாலும் கிடைக்கும். இந்த செட்டை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒயிட் மெட்டல் மேலே வந்து ஃபுல்லாக வந்து ஒயிட் ஸ்டோன் ஒயிட் ஏடி இருக்க மாதிரியான கலெக்ஷன்ஸ் இது. இந்த மாதிரி ஒரு மெட்டல் மேலே வந்து ஃபுல் ஒயிட் ஸ்டோன் போட்டிருக்காங்க. நெக்லஸ் இருக்குது, மூணு லேயரில் வர மாதிரியான ஒரு ஆரம் கொடுத்துருக்காங்க பெரிய அளவில். ஒட்டியானம், பங்கி, ஜடபிள்ளை எல்லாமே ஃபுல் செட்டு. இப்போ நம்ம பார்க்குற அந்த செட்டு வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு பேஸில் வரக்கூடிய வந்து புது செட்டு இது. இது புதுசாக வாங்கும்பொழுது 10500 ப்ரைஸில் இருக்கும். இதே நீங்கள் செகண்ட் சேலில் எடுக்கிறீங்க அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8000 ப்ரைஸில் வரும். பெரிய ஆரம் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த கோல்டு பேஸில் வரக்கூடிய ஏடி செட் கலெக்ஷன்ஸ் தான். ஒன்று ஒன்று ஒரு ஒரு டிசைனில் இருக்குது. சில இதில் க்ரீன் ஸ்டோன் இருக்குது, சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் பேஸில் வர மாதிரியான ஸ்டோன் இருக்காங்க. லெஹெங்கா ஃப்ராக்குக்கெலாம் போடுற மாதிரியான ஏடி சோக்கர் செட்டு இது. இதில் நிறைய மாடல் இருக்குது. இப்போ நம்ம பார்க்குற இந்த செட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரெஷ் பீஸ் வந்து 3500 ப்ரைஸில் இருக்குது. ரெண்டுக்கு மூணு நாளைக்கு பார்த்தீங்கன்னா வந்து 1500 ப்ரைஸில் இருக்குது. நிறைய மாடல் இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா சேம் டிசைன், வேறு வேறு கலரில் பார்க்குறோம். அதை மேட்ச் பண்ணுற மாதிரி பெரிய ஒரு கம்பல் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து செமி பிரைடல் செட்டும் கிடைக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆரம் அதே மாதிரி வந்து ஜிவிக்கி கொடுத்துருக்காங்க. அதை மேட்ச் பண்ணுற மாதிரியான நெத்திச்சுடியும் இருக்குது. இதெல்லாம் வந்து புது செட்டோட ப்ரைஸ் நீங்கள் வீடியோட ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. ரெண்டு கலர் ஸ்டோனும் மிக்ஸ் ஆன மாதிரியான கோல்டு பேஸில் வரக்கூடிய ஏடி சோக்கர் இது. இதுக்கு ஜிமிக்கி பார்த்தீங்கன்னா ரிங் டைப்பில் வர மாதிரியான ஜிமிக்கி கொடுத்துருக்காங்க. கலர்ஸ் இருக்குது, அதிலே வந்து ரோஸ் கோல்டு கலர்ஸ் இருக்குது, சில்வர் பேஸில் வர மாதிரியான கலர்ஸ் இருக்குது.